உலக பணக்காரங்கள இப்போதைக்கு முதலிடத்துல இருக்கிறது டெஸ்லாவோட ஓனர் எலான் மஸ்க் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து அந்த பட்டியல அமேசானோட நிறுவனர் ஜெஃப் பெசாஸ், மைக்ரோசாப்டோட பில் கேட்ஸ், இந்தியாவோட தொழிலதிபர் முகேஷ் அம்பானி அப்படின்னு பல பேர் அந்த பட்டியல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாரும் வச்சிருக்கக்கூடிய சொத்து மதிப்பை விட 800 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமா ஒருத்தர் வச்சிருந்தார் அப்படின்னா நம்ப முடியுதா? அதுவும் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கிட்ட இருந்தது அப்படின்னா மான்சா மூசா. ஆயிரத்தி 1280 மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலி பேரரசுல பிறக்கிறாரு மான்சா மூசா. இவருக்கு மான்சா அபுபக்கர் அப்படின்னு ஒரு அண்ணனும் இருக்காரு. 1312 வரைக்கும் அவரோட அண்ணன் மான்சா அபுபக்கர் தான் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. இப்ப இருக்கக்கூடிய வரலாற்று குறிப்புப்படி மான்சா அபுபக்கர் அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கடல் பயணம் ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அதாவது 2000 கப்பல்கள், 1000 கணக்கான அடிமைகளும் பெண்களையும் அந்த கடல் பயணத்தில் அவர் கொண்டு போனார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் திரும்பி அந்த நாட்டுக்கு வரவே இல்லை. அதன் காரணமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த அரசாட்சி அப்படின்றது மான்சா மூசா கையில் போகுது. ஸோ இப்படி தான் அந்த நாட்டோட ராஜ்யம் அப்படின்றது அவர் அண்ணன் கையிலேருந்து மான்சா மூசா கையில் வருது. ஆனால் அவர் அண்ணன் அபுபக்கரோட இந்த மான்சா மூசா மிகப்பெரிய அளவில் நல்லாட்சி செஞ்ச காரணத்தினால இந்த ராஜ்யம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையுது. அதாவது அந்த நாட்டை சுற்றிக்கூடிய 24 நகரங்களை ஒன்றிணைச்சு மிகப்பெரிய பேரரசாக அவர் உருப்பெறார். மூசாவோட ராஜ்யம் அப்படின்றது அட்லாண்டிக் பெருங்கடலில் தொடங்கி 2000 மைல் தூரம் வரைக்கும் ஆப்பிரிக்காவில் பறந்து விரிந்து மிகப்பெரிய ராஜ்யமாக உருப்பெறுது. அந்த காலத்தில் அவரோட நாட்டில் தங்கமும் உப்பும் தான் மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியம் ரெக்கார்ட் படி அந்த காலத்தில் இந்த உலகத்தில் இருந்த பாதி தங்கம் அந்த மாலி நாட்டில் இருந்ததான் சொல்லப்படுது. ஸோ மாலி நாட்டில் இருந்த காரணத்தினால கண்டிப்பாக அந்த நாட்டை ஆட்சியாண்ட மூசா கையில் தான் அது இருந்திருக்கணும் அப்படின்னு உறுதிப்பட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இவர் வச்சிருந்த அளவுக்கு தங்கம் அப்படின்றது வேறு எந்த நாட்டிலும் இருந்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே தங்கம் அதிகப்படியாக இருந்த காரணத்தினால வணிகர்கள் எல்லாமே அங்கே மிக பெரிய அளவில் தங்கத்துக்காக வணிகத்தை மேற்கொண்டிருக்காங்க. அதன் காரணமாக அந்த நாட்டில் செல்வம் அப்படின்றது நாளுக்கு நாள் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சுட்டே போகுது. அவரோட வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுறது மெக்கா பயணம். 1324 அவர் ஆப்பிரிக்காவிலிருந்து மெக்காவுக்கு ஒரு புனித பயணத்தை மேற்கொள்கிறார். அவரோட இந்த பயணம் அப்படின்றது அவரோட வாழ்நாளில் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் பயணம் செஞ்ச அந்த வாகனம் அப்படின்றது சஹாரா பாலைவனத்திலே இதுவரைக்கும் யாருமே பயணம் மேற்கொள்ளாத அளவுக்கு மிகப்பெரிய வாகனமாக இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. இந்த பயணத்தில் மூசா அவர் கூட 100 ஒட்டகங்களையும் ஏராளமான தங்கத்தையும் கொண்டு போயிருக்கார். அது தவிர அவருக்கு பணி செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட 12,000 பணியாட்களையும் கூட கூட்டிகிட்டு போயிருக்கார். அது தவிர இந்த புனித யாத்திரையில் அவர் கூட 8,000 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. அந்த பயணத்தப்போ அவர் கைரோவில் தங்கினார் அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் இருக்குது. அப்போ அங்கே தங்கியிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவில் உதவிகளை செஞ்சுருக்கார். அதாவது தான் கொண்டு வந்த தங்கத்தை எல்லாத்தையும் அங்கே கூடிய மக்களுக்கு கொடுத்துருக்கார். இதன் காரணமாக கிட்டத்தட்ட 10 வருஷமாக அங்கே தங்கத்தோட விலை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் சரிவை கண்டிருக்கு. அதாவது இவர் கொண்டு வந்த தங்கத்தை எல்லாத்தையும் மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த காரணத்தினால அங்கே தங்கத்தோட பயன்பாடு அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட விலை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷம் அது நீடிச்சிருக்கு. அப்போ தான் இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்தோட கவனமும் மூசா மேலே திரும்புது. அவர்கிட்ட இருந்த இவ்வளவு சொத்துக்களும் அவருக்கு பேரும் புகழ் வாங்கி தரல. அவர்கிட்ட இருந்த தாராள குணம் தான் அவருக்கு இந்த அளவுக்கு பேரும் புகழ் வாங்கி கொடுத்துருக்கு. அதாவது பொருள் தேவைக்காக அவரை தேடி யார் போனாலும் அவங்களுக்கு தங்க கட்டிகளையே தானமாக கொடுக்கக்கூடிய பழக்கத்தை அவர் வச்சிருந்திருக்கார். இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் இவரை மாதிரி செல்வந்தர் இந்த உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் யாரும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க.